இன்றும் நாளையும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் ராஜகுமரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் சிந்துஜா. தமிழகத்தில் சென்னை உட்பட வடகடலோர மாவட்டங்களில் இன்று அதிகாலை முதல் விட்டுவிட்டு மழை பெய்து வருகின்றது. இந்த சூழலில் தற்போது வானிலை ஆய்வு மையத்தின் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 17/1/2022 இன்றைய தினம் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்றைய தினத்திற்கான இந்த வானிலை முன்னெச்சரிக்கையில் ஏனைய மாவட்டங்களில், அதாவது வடகடலோர மாவட்டங்கள் தவிர பிற மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சென்னையின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு வெளியிடப்பட்டுள்ள இந்த வானிலை எச்சரிக்கையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்ற அறிவிப்பினையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். சென்னையில் 48 மணி நேரத்திற்கு வான மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், சென்னை மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் நாளைய தினமும் வட தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும், ஏனைய தமிழகத்தின் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை இன்று அதிகாலை முதலே விட்டுவிட்டு மிதமான அளவில் மழை பெய்து வருகின்றது சிந்துஜா.